வெளிநாடுகளில் இருந்து தமிழ்நாடு வந்த மூன்று பேருக்கு கொரோனா தொற்று உறுதியாகியுள்ளதாகவும் ஒமிக்ரான் வைரஸ் உள்ளதா என்பது குறித்து மரபணு ஆய்வுக்கு பின்னரே தெரியவரும் எனவும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னை கிண்டியில் உள்ள கிங்ஸ் மருத்துவமனையில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன், செயலாளர் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் மா சுப்பிரமணியன், ஒமிக்ரான் வைரஸ் தொற்றை தடுப்பதற்கு தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து விமான நிலையங்களிலும் தீவிர கண்காணிப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் லண்டனில் இருந்து சென்னை வந்த 8 நபர்களை பரிசோதித்ததில் அதில் 2 நபர்களுக்கும் மேலும் சிங்கப்பூரில் இருந்து திருச்சி வந்த 1 நபருக்கும் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறினார். தொற்று பாதித்த 3 பேருக்கும் ஒமிக்ரான் உள்ளதா என்பது மரபணு பரிசோதனை முடிவுகள் வந்த பின்னரே தெரியவரும் எனவும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார். ஒரு பேர் ரேண்டமாக டெஸ்ட் எடுத்ததில் அனைவருக்குமே நெகட்டிவ் என்று வந்திருக்கிறது. ஆக இதுவரை எடுத்த அந்த பரிசோதனைகளில் 3 பேருக்கு மட்டும் இந்த தொற்று உறுதி செய்யப்பட்ட நிலையில் அவர்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தொற்றின் தன்மை டெல்டாவா அல்லது அதிலிருந்து உருமாறியதா என்கின்ற விவரங்களை இப்போது நம்முடைய மரபணு ஆய்வுக்கூடங்களின் மூலம் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த பரிசோதனைகளோடு நிறுத்தி கொள்ளாமல் இன்னமும் உறுதிப்படுத்திக் கொள்வதற்கு பெங்களூரில் உள்ள இன்ஸ்டம் ஆய்வகத்திற்கும் மரபணு ஆய்வகத்திற்கும் அந்த மாதிரிகள் அனுப்பப்பட்டு பரிசோதிக்கப்படுகிறது. இன்னும் 4-5 நாட்களில் இந்த 3 பேருக்கு வந்திருக்கிற தொற்று எந்த வகையைச் சேர்ந்தது என்பதை கண்டறியவிருக்கிறோம்.